بسم الله الرحمن الرحيم ஓகே நல்ல கேள்வி ஆனா சகோதரரே ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டிங்க ஆனா ரொம்ப டைம் சிக்கலான நேரத்துல கேட்டிருக்கீங்க நீங்க கேள்வி சொல்றேன் கேள்வி என்னவென்று சொன்னார் இறை கட்டளை என்று சொன்னால் அதை கேள்வி கேட்காமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது மனிதனின் சிந்தனைக்கு தடை போடுவதாக இல்லையா கரெக்ட் இது சிந்தனைக்கு தடை போடல ஏன் என்று சொன்னார் நம்ம இறை கட்டளை என்றால் தான் அப்படி பின்பற்றுவோம் இறை கட்டளை இல்லை என்றால் என்ன செய்ய மாட்டோம் அப்படி பின்பற்ற மாட்டோம் அப்ப இறை கட்டளையா இல்லையா என்று பகுத்து ஆய்வது எதன் மூலமாக செய்றீங்க நீங்க மனித சிந்தனை மூலமா தான் நீங்க அதை செய்றீங்க ஆனா நம்ம வளமையாக வாழ்க்கையில பாருங்க எல்லா கட்டளையும் இப்படி கேள்வி கேட்டு தான் நம்ம செயல்படுகிறோமா என்றால் இல்லை இப்ப உதாரணமா பாருங்க சவுதி அரேபியாவுக்கு நீங்க வரணும் கரெக்டா சௌரர் ராஜசேகர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு நம்ம வரணும் வரும்போது நம்ம விசா அப்ளை பண்ணணும் அப்படித்தானே விசா அப்ளை பண்ணும்போது போனீங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க சார் நீங்க விசால போட்டோ ஒட்டும் பொழுது வெள்ளை கலர் பேக்ரவுண்ட்ல 1.5 இன்ச் பை 2.5 இன்ச் சைஸ்ல போட்டோ ஒட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க கேக்குறீங்க ஏன் சார் கேளு கேளுங்க ஏன் சார் 1.5 இன்ச் பை 2.5 இன்ச் ஒட்டணும் அமெரிக்கன் இதுல வந்து 2.5 இன்ச் பை 2.5 இன்ச் தான ஒட்றாங்க இப்படி கேள்வி கேட்டா என்ன நடக்கும் சவுதி அரேபியாக்கு நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிதானே அப்ப நாம அங்க என்ன செய்வோம் கேள்வி இப்படி கேட்க மாட்டோம் நாம என்ன செய்வோம் ஏன்பா சவுதி அரேபியாக்கு 1.5 இன்ச் பை 2.5 இன்ச்னு சொன்னாங்களே அதுதானே கரெக்ட் தானே வேற எம்பசிக்குள்ள ஒண்ணும் தப்பா சொல்லிடலையா நீ அப்ப என்ன கேக்குறோம் இந்த கட்டளை யாருக்கு அத்தாரிட்டி இருக்கிறதோ அவர்களிடமிருந்து வந்ததா இதுதானா அவர்களுக்கு தேவை அதை கரெக்டா பாத்துக்கிறோம் கேட்டபிறகு கேள்வி கணக்கு இல்லாம கரெக்டா அளந்து 1.5 பை 2.5 போட்டோ ஒட்டி கொடுக்குறோம் ஆமா தானே அப்ப நம்ம என்ன செய்வதில் யதார்த்தமான வாழ்க்கையில இப்படி கேள்வி கேட்பதில்லை கேள்வி எப்படி நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் அதிகாரத்திற்கு அந்த பொறுப்புக்கு உரியவர்கள் இந்த கட்டளை இட்டார்களா அப்படின்னு பாக்குறோம் ஆமாம் என்று சொன்னால் அதை பின்பற்றுகிறோம் இப்ப தொழில் துறையில் இருக்குது காலையில் உங்களுக்கு 8 மணிக்கு டியூட்டின்னு சொன்னா ஏன் 8 மணிக்கு வரணும் நான் 7 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னா என்ன நடக்கும் எக்ஸிட் அடிச்சு சார் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நிலைமை வேற மோசமா இருக்குது அப்படித்தானே அப்ப அப்படி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் 8 மணிக்கு இப்போ புதுசா வந்து நாளை இருந்து 7 மணிக்கு வரணும்னு நோட்டீஸ்ல புதுசா போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படியா அந்த நோட்டீஸை காட்டுறேன் அது கையெழுத்து போட்டது யாரு ஆமா நம்ம கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சா என்ன செய்வீங்க நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளா ரெடி ஆகி அங்க ஸ்டேஷன் வந்துருவீங்க 7 மணிக்கு போறதுக்கு ஆமா தானே அப்ப என்ன செய்வோம் என்று சொன்னால் யதார்த்தமான வாழ்க்கை நம்ம என்ன செய்யறது கேள்வி கேட்பது இல்லை எங்க எங்க அவசியம் இல்லையா கேள்வி கேட்பது இல்லை அப்ப மனித சிந்தனையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கேள்வி கேட்காம இருக்கோம் அப்ப கேள்வி கேட்காமல் இருப்பது மனித சிந்தனை பயன்படுத்துறதுனால என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மனித சிந்தனைக்கு அதை தடை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே மனித சிந்தனைக்கு தடை இல்லாம மனித சிந்தனைக்கு திருப்தியான முறையில தான் இந்த வழிகாட்டுதல் நம்ம பின்பற்றுகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன் நேரத்தின் சுருக்கம் கருதி இன்னும் சில உதாரணங்கள் அப்படி சில விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம இந்த அளவோட இந்த விளக்கத்தை நிறுத்திக் கொள்வோம்